குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் வந்து சாம்பார் சாதம் ரெசிபியும் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கலான்னு எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் சாம்பார் சாதம் ரெசிபி போட்டிருக்கேன், கூட வந்து ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது வேறு மாதிரி மெத்தடில் பண்ணியிருந்தேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுவாக இருக்கும், கோவிலெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வீட்டில் எல்லாமே இருந்த வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே பூசணிக்காய் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, பாதி வந்து ஏற்கனவே சாம்பாரில் போட்டுட்டேன். அந்த சிகப்பு பூசணிக்காய் இருந்தால் ரொம்ப வந்து சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ரைஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும். அது கூட வந்து கத்திரிக்காய் ரெண்டு சேர்த்துருக்கேன், சாம்பார் வெங்காயமும் போட்டுட்டேன், தக்காளியும் சேர்த்துருக்குறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலேயே நான் எல்லாம் சேர்த்துருக்கேன். நான் நல்ல தண்ணியிலே வந்து குக் பண்ண போகிறேன். அதை நான் முருங்கைக்காய் ஒன்று இருந்தது, எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நான் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாமே வந்து லெஃப்ட் ஓவர் மீதம் இருந்தது தான், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மேரேஜ்லேயோ இல்லை வந்து நல்ல ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், கோவில் பிரசாதம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காயெல்லாம் வந்து நான் வெங்காயமும் தண்ணியிலே போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா வந்து அந்த இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய டைம் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து கிருத்திகை அன்னைக்கு, இன்றைக்கி கிருத்திகை வந்து நான் வந்து இங்கே வந்து வாசலில் வந்து கோலம் போட்டிருக்கேன். இது வந்து இங்கே போர்ட்டிகோ. இது நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால வந்து சாப்பிட மாட்டேன் நான், நான் மார்னிங் வந்து சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டார் கோலம் மாதிரி போட்டிருக்கேன். போர்ட்டிகோவில் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கிருத்திகை விரதம்லாம் இருக்கிறேங்க, சாப்பிடாமலாம் விரதம் இருக்கேன் நான். எப்போவது ஒரு டைம் கொஞ்சம் அப்படி இதுவாக இருந்ததுன்னா கூட சொல்லுவாங்க, பரவாயில்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சில சமயம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். எப்போவது கொஞ்சம் முடியாத போது வந்து எடுத்துருக்கேன், இல்லை ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவோம் வெளியில் போகிறதா இருந்தால். இது வந்து வாசலில் வந்து கோலம் போட்டிருக்கேன், அதே வந்து ஸ்டார் போட்டுட்டு தாமரைப்பூ கோலம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப வந்து கோலம் அதிகமாகலாம் தெரியாது எனக்கு, ரொம்ப பெரிய கோலம்லாம் தெரியாது எனக்கு, தெரிஞ்ச சின்ன கோலம் வந்து அந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு யாராவது இந்த கோலம் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செடி பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து எங்கே காஞ்சிடுச்சோன்னு நினச்சேன். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் மேலே இருக்குங்க இந்த செடி. வந்து நான் வந்து ராமபுரத்தில் வந்து வாங்கினேன் ஒரு ஃபார்மில் தான், இப்போ அந்த கடை அங்கே இருக்கான்னு தெரியல. அது வந்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும், ஆனால் நல்லா வந்து வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்ட வெஜிடபிள்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணாமல் போடுங்க. ஏன்னா வந்து இதில் வெள்ளரிக்காய் கூட சேர்க்கலாம், வெள்ளரிக்காய் இருந்தது என்கிட்ட, ஆனால் வந்து பூசணிக்காய் இருக்கிறதுனால வெள்ளரிக்காய் சேர்க்கலை. நான் ரெண்டும் சேர்ந்து ஓவராக வந்து கொஞ்சம் கோல்டு பண்ணிவிடும். முருங்கைக்காய் வந்து நல்லா இருந்தது. நான் எல்லாமே வந்து சொன்னேன், நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்த வெஜிடபிள்ஸ்லாம் லெஃப்ட் ஓவர் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி பொடிக்காக வந்து உளுந்து வறுத்துன்ருக்கேன். நான் வந்து ஏற்கனவே இட்லி பொடி ரெசிபி போட்டிருக்கேன், டீட்டெயிலாகவே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இட்லி பொடி ரெசிபின்னு டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நான் ஒரு 15 டேஸ் முன்னாடி கொடுத்துருக்கேன் நான், அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த வீடியோ கீழே வந்து நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து வீடியோ எடுக்கலை, இதுவே நான் எடுக்கும்போதே வந்து கொஞ்சம் எங்கே தீஞ்சிருமோன்னு பயமாக இருந்தது. ஏன்னா அது வீடியோவும் எடுத்துகிட்டு நம்ம அதை பண்ணுறதும் கஷ்டம்தான் கொஞ்சம். இப்போ பாருங்கள் அது வந்து அதாவது என்ன சேர்த்துருக்கேன்னா மிளகாத்தூள் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேன், அதை கரைச்சி ஊற்றிட்டேன். இந்த இட்லி பொடிக்கு மாத்திரம் ஒரு டிப்ஸ் மாத்திரம் சொல்லிக்கிறேன், ரொம்ப வந்து பொறுமையாக வரக்கணுங்க. அதனால் வந்து மற்ற ஏதாவது வேலை கூட பக்கத்தில் வச்சுட்டே செய்யலாம், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரே இடத்துல நின்று பண்ணுறதுக்கு பொறுமை கிடையாது. நான் வந்து கொஞ்சம் வந்து கிச்சனில் வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சமைக்கிறதான் நான் வந்து இங்கே நிற்க முடியாது ஃபுல்லாக, என்னால் ஏன்னா அது கொஞ்சம் அந்த வந்து பொறுமை இல்லை, அது கொஞ்சம் வதக்கிட்டு வந்துடும். ஆனால் இதுக்கெலாம் வந்து அப்படி பண்ண முடியாது, நம்ம அங்கே தான் நின்றுட்டு தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கருகுனா கூட அந்த வாசனை ஃபுல்லாக இட்லி பொடி ஃபுல்லாக வந்துடும், நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அதில் தான் நான் வந்து சாம்பார் சாதம் ஒரு பக்கம் குக் பண்ணிகிட்டே வந்து இந்த வேலையும் பார்த்துக்கிறேன். இது வந்து கிளாஸ் ஜார் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அன்றைக்கி அந்த ஷாப்பில் வந்து பார்த்துருப்பீங்க, என்கிட்ட வந்து வாங்கியிருக்கேன்ட்டு. இது வாங்கி ஆயிடுச்சு, 1 இயர் ஆயிடுச்சுங்க, பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைமும் நம்ம வந்து மாற்றும் போது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன், அதுலேயே வந்து அப்படியே போட மாட்டேன். ஏன்னா பழைய வாசனை வந்து வந்துடும், இது எனக்கு வந்து வருங்க, ரொம்ப நாள் வரும் எனக்கு இந்த அளவு போ. ஒரு அழாக்குன்னு சொல்லுவேன் அதை, ஒரு அழாக்கு கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு அரைக்கிறது. அதை வந்து நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில்.
ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இதில் எனக்கு வந்து கிடைக்காத ஒன்று வந்து பூண்டு வந்து நான் இதில் சேர்க்கல, ஏன்னா பூண்டு எப்போவுமே நிறைய சேர்த்து அரைச்சிடும். ஒரு ரெண்டு அதாவது ஃபுல் பூண்டு வந்து நல்லா வந்து மேல் தோல் மாத்திரம் எடுத்துகிட்டு உரிக்காமல் இதோடு சேர்த்தே வறுத்துருவேன். உளுந்து பாருங்கள், ஒன்று ஒன்று வெள்ளையாக இருக்குது, அந்த அளவு கூட விடாதீங்க. நல்லா வந்து எல்லாமே கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இப்போ வந்து பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதுலேருந்து நான் பூண்டு வாங்க மறந்துட்டேன், அதனால் வந்து இதில் பூண்டு சேர்க்கலை. சரி, தட்டி போட்டாலும் வந்து அதை சாப்பிட்ருவோம் நாங்கள் அந்த இட்லி பொடி கலந்துட்டு, அதனால தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு போடுறதுக்காக வந்து மிளகா தனியா அதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து இன்னொரு டைம் அரைக்கும் போது நான் வந்து போடுறேன். நான் இப்போ வந்து கம்மியாக தான் அரைச்சிருக்கேன். இதில் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து அந்த பிசிபேலா பாத்தில் சேர்த்துட்டு நான் வந்து மீதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் எடுத்து. அது வந்து 1 மந்த்துக்கிட்ட நல்லாயிருக்கும். நான் வந்து எப்படி அந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். இப்போ வந்து சாம்பார் சாதம் பாருங்கள், தலை தலைன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எனக்கே கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பருப்பு அது கூடவே சேர்த்து அரிசியில் போட்டு வேக வச்சுட்டுனா கண்டிப்பாக கெட்டியாக தான் இருக்கும், உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நைட்டில் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா மீந்திரிச்சினால நாங்கள் நைட்டு கூட சாப்பிட்ருவேன். நான் அது நான் மாத்திரம் தான் சாப்பிடுவேன் சாம்பார் சாதம். நைட்டில் வந்து ரைஸ் எடுத்துப்பேன், அது வேறு யாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் அதை நைட் வச்சு நான் அதை மேனேஜ் பண்ணிவிடுவேன், அது ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க, மீதி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இல்லை வெளியிலே கூட ஸ்டோர் பண்ணிவிடுவேன், ஏன்னா நல்லா வறுத்துட்டேன். அதில் இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இது வந்து நல்ல வாசனையாக இருந்தது, மிளகாய் தனியெல்லாம் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணியிருக்கேன் சாம்பார். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மாத்திரம் இல்லை, சாம்பார் சாதத்துக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து சாம்பாருக்கு மெயினாக இதை அரைச்சி வச்சுக்கலாம் வீட்டில். இப்போ சாம்பார் பொடின்ற சாம்பார் பொடின்னா நிறைய பேர் மிளகாத்தூளை சொல்கிறாங்க, மிளகாய் தனியா அது கூட சேர்த்து அரைக்கிறத வந்து சாம்பார் பொடின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சாம்பார் பொடி எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது, இதுதான் சாம்பார் பொடி. இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம், நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து உங்களுக்கு மிளகாய் பொடி. அது தனி மிளகாய் பொடினா வெறும் சில்லி பவுடர். இப்போ பாருங்கள் இது வந்து இவ்வளோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டைம் ஆக கெட்டியாகிடும். இவ்வளோ தான் நான் சொன்ன மாதிரி இது வந்து மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் வந்து எடுத்துப்பேன். இது வந்து கலர்ன சாதம் தான், இல்லை ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது வந்து சாப்பிட்லாம், அது ப்ராப்ளம் இல்லை. ரைஸ் தான் எடுத்துக்கக்கூடாது, மற்றபடி இந்த மாதிரி மிக்சடு ரைஸ் வந்து சாப்பிட்லாம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி புளி சாதமோ இல்லை வந்து பொங்கல் இல்லை இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்யும்போது சுவாமிக்கிட்ட வைக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் வழக்கம். அது நான் வந்து கப்பில் எடுத்துகிட்டு வந்து அது எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நான் வச்சுருவேன் சாமிக்கிட்ட. வந்து கிச்சன்லேயே கூட வந்து பிள்ளையாரெலாம் வச்சுருக்கேன், அங்கேயே வச்சுருவேன் இல்லைன்னா பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தான் வந்து அதை நான் வந்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், அதாவது புளி சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் வந்து வெண்பொங்கல், இது வந்து மெயினாக வந்து செஞ்சால் வந்து சாமிக்கு வந்து எடுத்து வச்சுருவேன். தம்னைக்காக சரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தால் வந்து அது வச்சிடலான்னு பார்த்தேன், முருங்கைக்காய் தான் அது வந்தது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நம்ம வந்து ஃபாஸ்டிங் முடிக்கும் போது வந்து நான் இதே தான் சாப்பிட்டேன், டிஃபன் வந்து சாப்பிடுவேன் எப்போவுமே நான், அது வந்து சாப்பிடல, சூடாக இருந்தது நல்லா இருந்தது சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து இதை வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இது பாருங்கள், நான் வந்து மத்தியானம் சொன்னேன் நான் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சாம்பார் சாதம் தான் எடுத்திருக்கேன், நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள், தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அந்த ரைஸ் எல்லாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு, அதே டைமில் வேகவும் கூடாது தனியாகவும், அதாவது ரொம்ப மிக்ஸ் ஆகி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பதத்தில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.